அனைவருக்கும் வணக்கம். நாயகி நற்சோணையின் அத்தியாயம் 15, இணைந்த மின்னல் கொடிகள். இனிய சுக இரவின் மூன்றாம் ஜாம வேளையிலே குமட்டூர் கவிஞரின் ஆசிரமத்திற்கு எதிரே உள்ள அந்த சிறிய நந்தவனத்தின் ஓரிடத்தில் பச்சையும் பசும் புல்தரை மீது உருக்களித்து கை ஊன்றி அமர்ந்திருந்தான் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். அவன் எதிரிலே இலைப்பாதி மலர்பாதியாக செழித்து வளர்ந்திருந்த செவ்வந்தி செடி ஒன்றின் அருகிலே கந்தர்வ ஓவியம் தீட்டிய கனக சித்திரமென நின்றிருந்தாள் வேண்மாள் பொன் கயிற்கண்ணி. இவர்கள் அந்த தென்னந்தோப்பிலிருந்து இந்த ஆடம்பரமற்ற சிறிய நந்தவனத்திற்கு எப்போது எப்படி வந்தார்கள் அது அவர்களுக்கே தெரியாது. பல்லாண்டு காலமாக ஒளியின் வருடலே இன்றி அமைதி உறைந்து தடித்து போயிருக்கும் ஒரு விசித்திர பிரதேசத்தில் தன்னந்தனியனாக வீற்று அழகை படைத்த அழகு தெய்வத்தின் அழகு வடிவை காண வேண்டும் என்னும் ஒரே சிந்தையோடு உக்கிரமான தவம் ஏற்றி கொண்டிருக்கும் ஒருவனின் எதிரே அவனின் அந்த மாதவ வலிமையால் மனம் இலகிய அந்த அழகை படைத்த அழகு தெய்வம் தன் அழகு வடிவோடு காட்சி தந்தாள். அதனை அவன் எத்தனை ஆவலோடும் பக்தி வினயத்தோடும் பார்த்து பார்த்து பேரானந்த பரவசம் அடைவானோ? அப்படிப்பட்ட ஒரு பெருங்களிப்பு நிலையில் அமர்ந்து வேண்மாளையே வெளியசைக்காது பார்த்து கொண்டிருந்தான் நெடுஞ்சேரலாதன். நாணத் திரை போர்த்து நளின குலையுடன் நின்றிருந்த வேண்மாளோ தான் இதுவரை கற்பனை செய்தும் பார்த்திராத பேரிழில் சொர்க்கம் ஒன்றின் பிரதான அரங்கிலேறி அங்கே நிர்மல சௌந்தரிய ஜோதியாக வீற்றிருக்கும் தேவாதி தேவனை நெஞ்சு சிலிர்க்க நயனங்கள் துடிக்க சோபனாங்கித குதூகலிப்புடன் தொழுது குலைந்து கரைவது போல அவனையே பார்த்து பார்த்து மெய்யும் மனமும் கரைந்து குளிர்ந்து கொண்டிருந்தாள். இவர்களின் இந்த நேத்திர யோக நிஷ்டையை சுகமாக வருடி கழிக்க விரும்பிய நிசிக்கோயில் ஒன்று தொலைவில் இருந்த மாஞ்சோலையிலிருந்து ஒற்றை குரல் எடுத்து பாடியது. அந்த பசுங்குரல் கேட்டு உணர்வு சலனம் பெற்று நிமிர்ந்து அமர்ந்தான் நெடுஞ்சேரலாதன். வேண்மாளும் அவனைப் போலவே இழந்த உணர்வை திரும்ப பெற்று தன் வதனத்தை கீழே தாழ்த்தி சற்றே அசைந்து நின்றாள். ஏதோ நினைவு வர பெற்றவனாக இரு பக்கமும் திரும்பி பார்த்த சேரன் மிக தனிந்த குரலில், எவ்வளவு நேரம்தான் இப்படியே நிற்பாய் பொன் கையல், உன் கால்கள் என்னை செபிப்பது என் செவிகளில் கேட்கிறதே என்றான் இளஞ்சிரிப்புடன். முத்துப்பல் தெரிய முறுவளித்த வேண்மாள் இதற்கு பதில் ஒன்றும் கூறாமல் மௌனமாகவே நின்றாள். நிஜமாகவே அவளுடைய செங்கதலி கால்கள் அவனை சபிப்பது போல மெல்ல நடுங்கி அவை அணிந்திருந்த சிலம்புகளில் இருந்து ஒளி எழுப்பின. செவ்விதழ்களை சாத்தி வைத்துக் கொண்டு பேசா பதுமையென நிற்கும் அவளை எப்படியாவது பேச வைத்துவிட வேண்டும் என்னும் முயற்சியில் இறங்கினான் ஆதன். உன் ஆசான் ஆசிரமத்தில் இல்லையா வேண்மாள்? உன்னை இந்நேரம் வரை யாருமே தேடிக்கொண்டு வரவில்லையே. இதை கேட்ட வேண்மாள் சட்டென நிமிர்ந்து சுற்றுமுற்றும் திரும்பி பார்த்தாள். அவளுடைய பூவுடல் லேசாக நடுங்கியது. அரசர் அவர்கள் கவிஞரை அரண்மனையில் சந்திக்கவில்லையா? அவர் அங்குதானே போவதாக சொல்லிவிட்டு போனார் என்றால் மகரையாளை மீட்டு விட்டார் போன்ற மிக இனிமையான குரலில், கவிஞர் அரண்மனைக்கா போயிருக்கிறார்? நான் அவரை அங்கு பார்க்கவில்லையே என்று ஏதொன்றும் தெரியாதவன் போல நடித்து கேட்டான் நெடுஞ்சேரன். ஆம் பிரபு, தங்களுக்கென அரண்மனையில் நடந்த விருந்து வைபவத்தில் கலந்து கொள்வதற்காகத்தான் அவர் அங்கே சென்றிருக்கிறார். அப்படியா? விருந்து உண்ட மயக்கத்தில் எங்காவது தனி இடத்தை நாடி சென்று கற்பனா லோகத்தில் சஞ்சரித்தபடியே அமர்ந்திருப்பார் கவிஞர். அதனால்தான் அவரை நான் பார்க்க முடியாமல் ஆகியிருக்கும். இமயவரம்பனின் இந்த நாசுக்கான நகைச்சுவை பேச்சை கேட்டு உள்ளம் குதூகலித்தாள் வேண்மாள். அந்த குதூகலம் அவளது குறும்புணர்ச்சியை தூண்டிவிட்டு தானும் அவனிடம் அவ்வாறு பேச வேண்டும் என்னும் துணிவை தந்தது. உண்ட மயக்கத்தால் என் ஆசான் உல்லாச கற்பனையில் மிதந்திருப்பார் என்பது உண்மை. அதே போல அரசரவர்களும் இந்த அரண்மனையில் விருந்து வைபவத்தின் போது பரிமாறப்பட்டிருக்கும் புகழ்ச்சி என்ற உணவை அளவு மீறி உண்டதால் மயங்கி ஆனந்த சஞ்சாரமிட்டுக் கொண்டிருந்திருப்பார். அச்சமயம் அவரின் கண்ணெதிரே கவிஞர் வந்திருந்தாலும் கூட கண்டு உணர முடிந்திராது.
வேண்மாளின் இந்த குறும்பு பேச்சை கேட்டு மனம் கழித்து கலகலவென சிரித்து விட்டான் சேரலாதன். அரண்மனையில் இன்று விருந்து எதுவுமே நடைபெறவில்லை என்னும் விஷயம் தெரியாமலே அவள் அவனை கேலி செய்து பேசியது அவனுக்கு மென்மேலும் நகைச்சுவையை நல்கியது. தன்னை மறந்து சிரித்த அவன் ஏதோ ஒரு எண்ணம் வரவே சிரிப்பதை நிறுத்திவிட்டு, விருந்து வைபவம் முடிந்து வெகு நேரமாகிறதே, இன்னுமா கவிஞர் அரண்மனையில் இருந்து திரும்பி வரவில்லை என்று தனக்குள்ளே கேட்டுக்கொள்பவனை போல மிக தனிந்த குரலில் கேட்டான். மன்னர் அவர்களை காண வேண்டும் என்பதற்காகவே கவிஞர் அரண்மனைக்கு சென்றார். எவ்வளவு நேரமானாலும் தங்களை காணாமல் திரும்பக்கூடாது என்னும் சங்கல்பத்தோடு அங்கேயே அவர் இருக்கிறாரோ என்னவோ. ஏன் என்றால் தாங்கள் இன்று இரவு சோனாட்டை விட்டு புறப்படுவதாக என்று கடைசி வாக்கியத்தை முடிப்பதற்குள்ளாக அவள் குரலின் இனிய சுருதி தளர்ந்து கரகரத்து அப்படியே நின்றுவிட்டது. சேரன் மெல்ல சிரித்தபடி, என்னை பார்க்க அவர் அங்கே காத்திருக்கிறார், அவரை பார்க்க நான் இங்கே வந்திருக்கிறேன். இது நல்ல வேடிக்கைதான் என்றான். இதை கேட்ட வேண்மாள் ஏனோ திடுக்கிட்டு தலை நிமிர்ந்தாள். அவளது கண் இமைகள் வேகமாக துடித்து குத்திட்டு கொண்டன. ஏமாற்றத்தால் நெஞ்சகம் வெம்மிச்சாய ஏக்கத்துடன் பெருமூச்சு விட்டபடியே, அப்படியானால் அரசர் அவர்கள் இங்கே கவிஞரை காணத்தான் வந்தாரா என்றால் மிக மெலிந்த குரலில். அடுத்த வினாடியே அவளுக்கு அழுகை தொண்டை வரை முட்டி கொண்டு வந்துவிட்டது. பற்களால் தன் உதடுகளை கடித்தபடியே அந்த அழுகையை அடக்கினாள் அவள். வேண்மாளின் இந்த வினாவை கேட்டு நெடுஞ்சேரலாதன் விழித்து கொண்டான். மாறவேல் சிரிப்புடன் அன்பு செறிந்த துணியில், அதாவது கவிஞரை பார்க்கும் சாக்கில் என்று இழுத்தான் அவன். வதங்கி நின்ற பொற்கையலுக்கு போன உயிர் திரும்பி வந்தது போல் இருந்தது. ஆனாலும் சிறிதளவு சந்தேகத்துடனே, வேறு யாரை பார்க்க வேந்தர் அவர்கள் இங்கு வந்திருக்கிறார் என்றார் உள்ளடங்கிய குரலில். அவனோ நிமிர்ந்து அமர்ந்து இனிமை வழிய, இரண்டு வாரங்களுக்கு முன்பாக இங்கே என் உயிர் ஒன்றை வைத்து விட்டு போய்விட்டேன். அதை கேட்டதும் அவளது உடல் சிலிர்த்தது. அந்த உயிரை பார்ப்பதற்காகத்தான் இப்போது இங்கு வந்தேன். இப்போது அவளது உள்ளம் துள்ள ஆரம்பித்தது. இன்று இரவு நான் சோனாட்டை விட்டு செல்லும் முன் எனது உயிரை இயக்கும் அந்த உயிரை ஒரு முறையாவது பார்க்காவிட்டால் வஞ்சிக்கு போய் என்னால் வாழ முடியாது என்ற உண்மையை உணர்ந்து இதோ ஓடி வந்திருக்கிறேன். அவள் உடலும் உள்ளமும் சேர்ந்து புல்லரித்து குலுங்கின. இப்போது தெரிகிறதா நான் ஏன் இங்கு வந்தேன் என்று? சேரலாதன் உணர்ச்சி வசப்பட்டு விட்டான். எனவே அவனால் மேல்மேல் பேச முடியவில்லை. ஆனால் வேண்மாளால் நிற்கவே முடியவில்லை. கீழே அமரவும் முடியவில்லை. விவரிக்க இயலாத ஏதோ ஒரு உணர்ச்சி அவளை பஞ்சென லேசாக்கி மேலே மேலே தூக்கிச் செல்ல முயன்றது. இன்னும் சில வினாடிகளில் அவள் ஆகாயத்தில் பறந்து போய் விடுவாள் போல் தோன்றியது. உன் கையில் உன் உள்ளத்தை அறியும் சக்தி என்னிடம் இல்லை. ஆனால் என் உள்ளத்தை அறிய என்னால் முடிகிறது. அது எத்தனை எத்தனையோ பிறவிகள் எடுத்து எவ்வளவோ காலம் தவமா தவம் இருந்து வேண்டிய ஒன்றை கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பே பெற்றுவிட்ட குதூகலத்துடன் பூரித்து கொண்டிருக்கிறது. அதற்கு இனி அழிவே இல்லை. அதற்கு இனி துன்பம் இல்லை. அதற்கு இனி கவலை இல்லை. என் வரை முடிவாகிவிட்ட, என் வரை தெளிவாகிவிட்ட விஷயம் இது. இதற்கு மேல் நான் எதையும் விரும்பவில்லை. இதற்கு மேல் நான் எதையும் வேண்டவும் இல்லை. தன்னை மீறிய உணர்ச்சிகளை தடுத்தாட்கொண்டு தட்டு தடுமாறி பேசிய மகா மன்னன் இமயவரம்பன் மேலும் தொடர்ந்து பேச முடியாமல் மெல்ல மூச்சு பெரிய மௌனமானான். வேண்மாள் பறந்து விட்டாளா என்ன? எங்கே அவள்? இதோ இருக்கிறாள். ஆனால் அவள் இருக்கும் இடம் அவளுக்கே தெரியவில்லையே. எங்கோ தொலை தூரத்தில் ஜனித்த வேய்குழலின் அமிழ்தநாதம் பூந்தென்றலில் மிதந்து வந்து இந்த சிறிய நந்தவனத்தில் நிறைந்தது. ஆசிரமத்தில் வித்தையாண்டான் இன்னும் கூட கான வேள்வி நிகழ்த்தி கொண்டிருக்கிறான் போலும்.
இவ்வளவு நேரம் ஆடாமல் அசையாமல் நின்றிருந்த செடிக்கொடிகள் தம் சிரசில் புஷ்பித்து வைத்திருந்த மலர்கள் அசைய மெல்ல மெல்ல ஆடின. மனானந்த சுகமாக மிதந்து வரும் அந்த வேணுகானத்தை கேட்டு அவை இப்படி நர்த்தன அசை விடுகின்றனவா என்ன? அல்லது இதுவரை எங்கோ போயிருந்த தென்றலான் இப்போது ஓடி வந்து அவற்றை கட்டியணைத்ததால் மெய் மறந்து தமது அந்த தென்றல் காதலன் மறுபடியும் ஓடிவிடக் கூடாதே என்பதால் அவனை மயக்கி சொக்க வைக்க நர்த்தனம் விடுகின்றனவா? குழலின் ஸ்வர இலைகள் ஏதோ ஒரு இனிய பெண்ணின் முனையை தொட்டு பிடித்து வெளிக்கொணர துவங்கின. சற்றைக்கெல்லாம் ஒரு அபராபுத சௌந்தரிய மயமான பண் குழந்தை ஜனித்தே விட்டது. செவ்வந்தி மலர் செடி அழகாக தாளலயத்தோடு அசைந்தது. எங்கிருந்து இந்த இனிய சிலம்பின் ஒளி எழுகிறது? இமயவரம்பன் அங்கும் இங்கும் திரும்பி பார்த்தான். களிர் 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 என்று மீண்டும் அதே கொஞ்சி குலுங்கும் சலங்கையின் ஒளி. ஆதன் அசைவற்று விட்டான். ஏனென்றால் இதோ இரு செந்தாமரை பாதங்கள் துடிக்கின்றன. தாளக்கதையில் துடித்து அசைகின்றன. காற்றில் இழைந்து வரும் இசையினூடே ஒன்றி பெயர்ந்து எழுகின்றன. ஆகா, அசைந்து நெளிந்து அடிப்பெயர்ந்த அந்த பாதங்கள் இசையின் சகடத்தை பற்றி அது சுழலும் வேகத்தோடு இணைந்து சுழல்கின்றனவே. ஆம், பேரானந்த பெருவெளியில் பறந்துவிட்ட வேண்மாள் இப்போது தன்னை மறந்து நர்த்தனிக்க துவங்கிவிட்டாள். அவள் ஆடினால் மேகலை நழுவி இடைமூட்டில் தொற்றிக்கொள்ள அதையும் அறியாத பரவச நிலையில் ஆடினாள். இத்தனை காலமாக அவள் நடனத்தில் வராத நளின குலைவுகளும் நிறுத்திய ரவிகளும் அலங்கார அற்புத முத்திரைகளும் பாவ ஜீவனுடன் அலையலையாக சுருள் சுருளாக பொழிய மின்னலென நெளிந்து மானென பாய்ந்து மயிலென குதித்து பாம்பென வளைந்து மீனென துள்ளி ஆடினாள் அவள். அவள் எதிரே மணக்கும் புல்தரையில் அமர்ந்து கொண்டிருந்த நெடுஞ்சேரலாதன் அவளின் அந்த தெய்வீக திருநடன சுழிப்பிலே சிக்கிக் கொண்டு கரகரவென சுழன்றான். எல்லாம் மறந்தவனாக எல்லாம் துறந்தவனாக தன்னிலிருந்து தான் நழுவி அந்த தானையும் தாண்டி அப்பால் சென்று எங்கோ எங்கோ பறக்க ஆரம்பித்து விட்டான். தடால் என்று சத்தம் கேட்டது. திடுக்கிட்டு பதறி கண் விழித்தான் சேரலாதன். அவன் மடியில் அள்ளி கொடியென சுருண்டு விழுந்து கிடந்தாள் வேண்மாள் பொன்கயிர் கண்ணி. வேங்குழல் நாதம் எங்கே? அது தேய்ந்து ஓய்ந்து விட்டது. பிரக்ஞை இழந்தவள் போல தன் மடியில் கிடந்த வேண்மாளை குனிந்து பார்த்தான் ஆதன். அவளது செவ்விய அதரங்களும் கூம்பிய கண் இமைகளும் மட்டுமே மிக மென்மையாக மூடி மிருதுவாக துடித்துக் கொண்டிருந்தன. அவன் அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான். அவன் கண்ணிலிருந்து இரு சொட்டு நீர் கசிந்து உருண்டு அவளின் பவள வாயில் விழுந்து தெரித்தன. மெதுவாக கண் விழித்தாள் பொன் கையல். வேண்மாள், சுவாமி. அவன் தன் வலக்கை விரலில் அணிந்திருந்த விற்சின்னம் பொறித்த பொறுப்பு மோதிரம் ஒன்றை கழற்றி வேண்மாளின் ஊ விரலில் அணிவித்தான். மறுக்கணமே அவனுடைய கண்ணிதழ்கள் அவளுடைய நயனங்களோடு ஒன்றி எழுந்தின. அதரங்கள் அதரங்களோடு இணைந்து புதைந்தன. வானிலே ஒரு மின்னல், பூமியிலே மற்றொரு மின்னல். அந்த இரு மின்னல் கொடிகளும் ஒன்றை ஒன்று தழுவி ஒரே மின்னலாகிறது. அந்த பேரானந்த பேரின்ப ஐக்கியத்தின் சூட்டிலே ஒரு மாயப்பொறி தெரிக்கிறது. அப்படி தெரித்து வீழ்ந்த ஒளிப்பொறி எங்கு உருண்டு ஓடுகிறது? அது தெரியும், அந்த பொன்மலரில் போய் விழுந்து மறைகிறது. அது மறைந்த இடத்தில் இரு வெண்ணிற முத்துக்கள் முகிழ்த்து எழுந்து ஒளி சிந்துகின்றன. அவை ஒளி உமிழ்ந்து கொண்டே இருக்கின்றன. இசைக்குயில் இரண்டாம் முறையாக பண் இசைத்து ஓய்ந்தது. சேரலாதன் எழுந்து நின்றான். வேண்மாளும் அவன் எதிரில் எழுந்து நின்றாள். நேரமாகிவிட்டது பொன்கையில், நான் சென்று வரட்டுமா என்று அடித்த குரலில் கேட்டான் ஆதன். சோழ அரண்மனைக்குத்தானே சென்று வாருங்கள் சுவாமி என்று ஏக்கம் செருமிய மெலிந்த துணையில் சொன்னாள் வேண்மாள். இல்லை கண்ணே, நான் இப்படியே வஞ்சிக்கு புறப்பட வேண்டியதுதான். என்ன பிரபு, சோழ அரசாங்க மரியாதைகளுடன் தங்களை ஊர்வலமாக நேரிமலை வரை அழைத்து வந்து அனுப்பி வைக்கப் போவதாக அல்லவா நான் கேள்விப்பட்டேன்? இதை கேட்டுவிட்டு வேதனையுடன் சிரித்தான் சேரன். அது உண்மைதான் பொன்கையல்,
ஆனால் அதெல்லாம் இனி நடக்காது. அரண்மனையில் விருந்த வைபவமே இன்று நடைபெற்றது. இது பற்றி எல்லாம் கவிஞர் வந்ததும் உன்னிடம் விளக்கி கூறுவார். நான் இப்போது நேரே கரூருக்கு செல்கிறேன். கரூரில் எனது ராஜ பிரதிநிதியாக இருந்து ஆட்சி செலுத்தி வரும் அந்தவன் சேரல் இரும்பறை என்னும் சிற்றரசரின் அரண்மனையிலே ஒரு நாள் தங்கி ஓய்வெடுத்துக் கொண்டு மறுநாளே வஞ்சிக்கு புறப்பட்டு போய்விடுவேன். நீ விரைவில் உனது நடனக்கலை பயிற்சியை முடித்துக் கொண்டு இந்த திங்கள் இறுதிக்குள்ளாகவே சேர நாடு வந்து சேர்ந்து விட வேண்டும். வந்ததுமே மறுவாரமே இமய வரம்பன் நெடுஞ்சேரலாதனின் பட்டத்து ராணியாக பதவியேற்பாள் என் கண்மணி வேண்மாள் பொன்கயர் கண்ணி. சேரலாதன் இளநகை பூத்தான். வேண்மாள் அவனை வியப்புடனும் குழப்பத்துடனும் அண்ணாந்து பார்த்தாள். நான் சென்று வரட்டுமா? அவளின் நுங்கு போன்ற மோவாயை பற்றி மேலே தூக்கி கேட்டான் ஆதன். அவள் கண்கள் புது புனலில் நீண்டும் வைர மீன்களாயின. மௌனமாக தலையசைத்தாள் அவள். இரவின் நான்காம் ஜாமம் ஆரம்பமாகிவிட்டது. அதை அறிவிக்க இங்கோ ஒரு கோயிலின் மணி நாவசைத்து ஒளி எழுப்பியது. இமயவரம்பன் அசைய மறுக்கும் கால்களை பெயர்த்து நடந்து போய் சற்று தொலைவில் மேய்ந்து கொண்டிருந்த தன் குதிரை மீது தாவி ஏறி அமர்ந்தான். இரவின் அமைதியை கலைத்தபடியே அந்த புறவி அங்கிருந்து ஓடி மறைந்தது. நிறுத்தி வைத்த சிலையென நெடுநேரமாக அங்கேயே நின்றிருந்த வேண்மாள் தன் பின்னால் யாரோ நடந்து வரும் ஓசை கேட்டு திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள். அந்த நந்தவனத்தின் சிறிய பாதையில் தள்ளாடி தள்ளாடி மெல்ல நடந்து வந்து கொண்டிருந்தார் குமட்டூர் கண்ணனார். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம். இந்த பதிவை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.